ஹாய், வெல்கம் டு விம்லா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரோம் பேஜ் சரவணாவில் வந்து பனாரஸ் லுக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான விலையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். நிறையா இப்போ ஃபுல்லாகவே பனாரஸ் சாரீஸ் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஃபோக்கஸே ஆகலை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 800-900 தான் இதோட கலெக்ஷன்ஸு. ஒரு ஆவரேஜாக இதுலேருந்தா உங்களுக்கு ரேட்டு தெரிஞ்சிச்சு, இதை வச்சு ஒரு ஐடியாவாக பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள டிசைனே சாரிக்கு உள்ளே போகணும். நீங்கள் பாருங்கள், நான் எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அது ஃபோக்கஸே ஆகலை. அதனால தான் என்னால் ரேட்டு வந்து கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் 600லேருந்து 900க்குள்ளே தான் இருக்குது இதோட பனாரஸ் சாரீஸ்லாம் எல்லாமே. நிறைய அது பாருங்கள் எவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 ருபீஸ்க்குள்ளே வருது. பனாரஸ்னாவே கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்கும். சிம்பிளாக எடுக்கணும்னா இந்த அளவுக்காக சிம்பிளாக தான் இருக்கும் பனாரஸ்ஸு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பனாரஸ் இன்னும் கட்டலைன்னா கண்டிப்பாக கட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். நிறைய இப்போ சீரியல் ஆக்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா நிறைய பனாரஸ் சாரீஸ்லாம் கட்டிட்டு வராங்க. இதில் என்ன பார்த்திங்கன்னா, குரோம் பேஜ் சரவணாவில் சில்க் காட்டனும் அது பக்கத்துலேயே இருக்குது. அந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எடுத்து இதில் மாற்றி வச்சிடுறாங்க, அதுலேருந்து இதில் மாற்றி வச்சிடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா இதில் கலந்துருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் கிடையாது, ஒரு மிக்சடு தான். ஆனால் கிராண்டாக ஜரி ஒர்க்லாம் ஃபுல்லாக இருக்கும், பிங்க் வித்து க்ரீனு, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் மோஸ்ட்லி குரோம் பேட் சரவணாவில் வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டே இருக்கவங்களுக்கு ஓகே, தூரமாக இங்கேருந்து போய் வாங்கினோன்னா அது வேஸ்ட்டு தான். அவ்வளோ ஒன்றும் கலெக்ஷன்ஸ் நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறதோட தூரமாக போய் வாங்கினோன்னா அங்கே போய் வாங்க தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து டிசைன் சைஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி பனாரஸும் நிறையா தான் வச்சுருக்காங்க ஒரு ரேக்கில். புது புது ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே இல்லை. அதுதான் நான் வந்து அங்கே போகிறது, தூரமாக போயும் ட்ரெண்டிங்கான சாரீஸ் எடுக்க முடியாமல் போய்டுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் சில்க் சாரீஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் பேப்பர் சில்க் சாரீஸ்லாம் சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. அந்த வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 200-300 தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், 200க்குலாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த பேப்பர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணா கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், ரெட்டு க்ரீனு, இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெட்டு க்ரீனு பிங்க்கு, ஒரு டார்க் கலர்ஸ் மட்டும்தான் ஒரு பனாரஸில். க்ரீன் வித் பிங்க்கு, அதாவது ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சு இது மாதிரிலாம் வரும். உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா 600லேருந்து 900க்குள்ளே வரும், ரீசனபிள் ரேட்டு தான் நான் சொல்லுவேன். பனாரஸ்லாம் இதுக்கு மேலே போய் எடுக்கணுன்னா நம்மளால் எடுக்க முடியாது. நீங்கள் பனாரஸ் ஒரே ஒரு தடவை கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்து கட்டி பாருங்கள். ஹை குவாலிட்டி எடுக்கிறது பிடிக்கலன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது நீங்கள் இன்னும் கட்டலைன்னா இந்த மாதிரி எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட பார்த்திங்கன்னா ஹை லெவலும் இருக்குது, அதெல்லாம் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். பனாரஸ்னாவே ரொம்ப கிராண்டாக தான் இருக்கும். இது பாருங்கள், ராணி பிங்கில் ஃபுல்லாக வந்து ஜெரி ஒர்க்கு தான், அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த ப்ளூ கலரும் செமையாக இருக்குது. பனாரஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சில்க் காட்டனில் பார்த்தீங்கன்னா அதுவும் நிறையா தான் இருக்குது. ஆனால் எனக்கு இங்கேருந்து தூரம், அதே மாதிரி கிட்ட இருக்கவங்க தாராளமாக தான் வாங்கிக்கலாம். ஆனால் பாடி சரவணா போரூர் சரவணா இன்னும் அழகாகவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதை விட ஒரு 10% பார்த்திங்கன்னா பாடி சரவணாவும் போரூர் சரவணா மட்டும் நிறைய ட்ரெண்டிங்கானஸ்லாம் இருக்குது. பொர்ஷவாக்கத்துலேயும் நல்லா இருக்குது. நீங்கள் பொர்ஷவாக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கூட அங்கேயே கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சுடிதார்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே சுடிதார்லாம் இன்னும் சூப்பர் சூப்பராக இருக்குது பொர்ஷவாக்கத்தில். நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், ஜரியும் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வீராஸில் பனாரஸ் சாரீஸ்லாம் போட்டிருப்பேன், அது இன்னுமே விலை கம்மி, 400 600. அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வீராஸில் இன்னும் ஹோல்சேல் ப்ரைஸில், அதனால் அங்கே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அதுவும் ட்ரெண்டிங்காக வச்சுருப்பாங்க. பனாரஸில் இன்னும் கூட கம்மியாக அங்கே இருக்கும், நீங்கள் டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீராஸில். அன்றைக்கின்னு பார்த்து என் ஃபோனு ரொம்ப சொதப்பிடுச்சு, ஃபோக்கஸே ஆகலை, அதனால்தான் எனக்கு ரேட்டே வந்து அது காட்டவே இல்லை. நிறைய பேர் ரேட்டை எழுதுங்க, நான் இன்றைக்காவது டிஸ்பிளேயில் எழுதலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு அதில் தெரிஞ்சால் தானே நான் டிஸ்பிளேலேயே எழுதுறதுக்கு. அதனால் இது எடுத்து ஒரு வாரம் ஆச்சு இந்த வீடியோ, ஏன்னா எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, ஊருக்கு போயிட்டேன் அப்படி இப்படின்னு இருக்கிற வீடியோஸே இன்னும் போடாமல் இருந்தனால இந்த வீடியோஸ் இப்போ தான் போடுறேன். அதனால் இது டிஸ்பிளேயே ஆகலை, அதனால் நான் இன்றைக்கி தான் போடுறேன். அடுத்தடுத்த வீடியோ கரெக்டாக வந்து ஒவ்வொரு ரேட்டுமே நான் டிஸ்பிளேயில் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இது வந்து குரோம்பைட் சரவணா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நான் நிறைய வீடியோவில் எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறனால நான் எந்த ஃப்ளோர் சொல்கிறேன் என்னன்னு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க மாட்டே கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க. ஃபஸ்ட் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளே வரணும், டிசைனர் சாரிக்கு உள்ளே வரணும். இது நல்லா இருந்தது, இந்த சாரி பிங்க் வித்து சில்வர் ஜெரியில் ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருக்கிறதுல இதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இன்னும் நான் ஒரு பனாரஸ் சாரி கூட கட்டினதில்லை. இப்போ ஷூட் பண்ணும்போது தான் எனக்கே அது பிடிச்சிருந்தது, ஓ இது நல்லா இருக்கே இந்த மாதிரிலாம் எடுக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது, நம்ம ஃபங்க்ஷனுக்கெலாம் கட்டிக்கலாம், தாராளமாக கட்டலாம், அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து அதிக விலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போலாம் கம்மியான விலையில் எடுத்து அழகாக ப்ளவுஸ் தைச்சி அழகாக வேர் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிலி ஆக்ட்ரஸ், அந்த சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் தான் சாரீஸே எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு அதை ப்ளவுஸை தான் அவங்க சூப்பராக தைச்சிடுறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க கட்டுற சாரீலாம் காஸ்ட்லியாக இருக்குது. அவங்க லைனன் சாரீலாம் கம்மியான விலையில் தான் கட்டுறாங்களே, ஆனால் அது ப்ளவுஸு தான் அப்படி தைக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் தைக்கலாம், ஆனால் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா தைக்கிற கூலியும் அதிகமாக இருக்குது சிட்டியில். ரெட்டு, ப்ளூவு, க்ரீனு, அப்புறம் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் தான் வரும் உங்களுக்கு நிறையா. இந்த க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனே ரிப்பீட்டடாக, அதில் ஜரி ஒர்க் மட்டும் மாறுது. ரொம்ப நல்லா இருந்தது எல்லா கலர்ஸுமே, எல்லாமே பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு கட்டுற மாதிரி. இதே நீங்கள் முகூர்த்தத்துக்கு இப்போ நிறையா கல்யாணம் வருது, எனக்கு முதல்ல நிறைய எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனாக வருது, அதனால் பார்த்திங்கன்னா நிறையா சாரீஸ் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் எந்த சாரி எடுக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் கம்மி பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கேன், அந்த மாதிரி பார்த்துட்டு 4 சாரீ கூட எடுத்துக்கலாம், இல்லை நம்ம 4 சாரி 4-5 கல்யாணத்துக்கு கட்டிக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் சாரீஸ் வந்து இப்போ முகூர்த்தம் நிறையா வந்துட்ருக்கு. அங்கே பாருங்கள், அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் சாரியாக மாற்றி வச்சுருக்காங்க பனாரஸ் ரேக்கில், இது வந்து ஹேங்கில் மாட்டி வச்சுருக்காங்க, நீ ஹேங்கர்ஸில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கதான் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், கண்டிப்பாக லைக் பண்ணி.